நிமிஷம் ரெக்கார்ட் ஆன் ஆயிடுச்சா? ஓகேப்பா, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதை ரெபாஸ்ட்ரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் போயிட்டு உங்கள் ஃபஸ்ட்டு கிட்டப்பில் லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, கிட்டப்பில் லாகின் பண்ணிட்டீங்களா? யார் யாரெல்லாம் லாகின் பண்ணது கை தூக்குங்க. 1, 2, 3, 4 எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுமா? நீங்கம்மா பண்ணிட்டுருக்கீங்களா? பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். பண்ணவங்க மட்டும் பாருங்கள், நான் சொல்லித்தரேன். நானே வந்து அதுக்குள்ளே பண்ணி முடிங்க, லாகின் பண்ணுறதுக்கூடிய வேலையை பாருங்கள், சரிங்களா? ஸோ இங்கே நியூ கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் நியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்கள் ரெபாஸ்ட்ரி நேமை கொடுங்க. என்ன நேம் கொடுக்கணும்னா உங்கள் ப்ராஜெக்ட் நேமே கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட் ஃப்ரண்ட் அண்ட் ஏப்ரல் 6. ஸோ கொடுத்துட்டேன். இங்கே கீழே வந்து நீங்கள் பப்ளிக்காகவே இருக்கட்டும், சரிங்களா? ப்ரைவேட்னா ப்ரைவேட்டு, பப்ளிக்காகவே வச்சுக்கோங்க. இங்கே கொஞ்சம் நல்லா கவனிங்க. கொடுத்துட்டீங்களா? நான் சொன்னதை கொடுத்துட்டீங்களா? யாரெல்லாம் லாகின் பண்ணுது பண்ணிட்டீங்களா? என் கூட சேர்ந்து இந்த ஆடியை ரீட்மி ஃபைலில் செக் பண்ணணும். கண்டிப்பாக இதை கொடுத்துருக்கணும். அப்போனா தான் உங்களால் அந்த கோடை பார்க்க முடியும், சரிங்களா? தயவு செஞ்சு இதை கொடுங்க எல்லாரும். இந்த ஆடியை ரீட்மி ஃபைல் கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே கிரியேட் ரெபாஸ்ட்ரின்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இங்கே பாருங்கள், இப்படி கிரியேட் ஆயிடுச்சா? ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட் ஃப்ரண்ட் அண்ட் ஏப்ரல் 6 வந்திருக்கான்னு பாருங்கள். யாருக்கெல்லாம் கிரியேட் ஆயிருக்கு இதே மாட்டோம், கை தூக்குங்க. சூப்பர் சூப்பர் குட். கிரியேட் ஆயிடுச்சுன்னா கை தூக்குங்க. ஓகே, ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்பெல்லிங் தப்பாக போட்டேன், சரி ஏதோ ஒன்று போட்டுடுவோம். இப்போ என்ன பண்ணோம்னா நல்லா கொஞ்சம் ஒத்து பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இங்கே வந்து நீங்கள் ஆட் அ ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் அப்லோட ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. இந்த அப்லோட ஃபைலை இப்படியே வச்சுக்கோங்க. நல்லா பாருங்கப்பா காய்ஸ், ஒரே நிமிஷம் நல்லா கவனிங்க. இந்த பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள், எல்லோரும் பண்ணுங்க. ஆட் அ ஃபைலு, அப்லோட ஃபைலு கொடுங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் அப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் இதை அப்படியே வச்சுக்கோங்க. மினிமைஸ் பண்ணிட்டு உங்களோட அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. உங்களோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர் எங்க இருக்கு? உங்களோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர் எங்க இருக்கு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் ப்ராஜெக்ட் புக்கிங், இதுக்குள்ள ஓபன் பண்ணிக்கோங்க. இதை எப்படி ஓபன் பண்ணிங்களா? எல்லாரும் ஓபன் பண்ணிங்களா? இது அப்படியே இங்க பாருங்க கைஸ், ஷார்ட் கட்டு, நல்லா கவனிங்க. இது லைட்டா அதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படி மினிமைஸ் பண்ணிட்டு இங்க பாருங்க கைஸ், இங்க நல்லா கொஞ்சம் ஒத்து பாருங்க. இப்படி பாத்துக்கோங்க, ஒவ்வொரு ஃபைலையும் அப்படியே டிராக் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுங்க. டிராக் ஆயிடுச்சா? இங்க பாருங்க, அப்லோட் ஆகுதா? அடுத்து சிஎஸ்எஸ்ஸா? அடுத்து ஃபான்ட்ஸ். புரியுதா கைஸ், நான் என்ன சொல்கிறேன்ட்டு? ஒவ்வொன்றா இங்கே அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. அப்போ அங்கே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அடுத்து இமேஜ் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண தெரியும்ல, யாருக்கும் தெரியலன்னா சொல்லுங்க, நான் வந்து சொல்லித்தரேன். அடுத்து ஜேஎஸ் ஃபைலு, அதில் இண்டெக்ஸுங்கிறது முக்கியம்ப்பா, மறந்துடாதீங்க. அது இந்த மெயிலு மெயிலுங்கிறதும் தேவையில்லை, இருந்தாலும் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து மெயிலு, அடுத்து இண்டெக்ஸ், அப்புறம் அந்த ஸ்டைல் பேஜை மறந்துடாதீங்கப்பா, style.css. அவ்வளோதான்ப்பா, பண்ணுங்க எல்லாரும். பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டு இருக்கும், எல்லா இதுவும் அப்லோட் ஆயிரும். எல்லா பேஜும் இங்கே இருக்கும் பாருங்க, JS-க்குள்ள எல்லாம் என்ன இருக்கு எல்லாமே இருக்கும். அதில் இண்டெக்ஸுங்கிறது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஸ்க்ரோல் அப் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே இருக்கு, எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து கமிட் சேஞ்சஸ் மட்டும் கிளிக் பண்ணுங்க, அவ்வளோதான் பண்ணுங்க. இது மட்டும் பண்ணிருக்கீங்களா குரு? இப்போ தான் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணுங்க பண்ணுங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்க, எனக்கு அப்லோட் ஆயிடுச்சு பாருங்க, என் ப்ராஜெக்ட் வந்துருச்சு பாருங்க. இங்கே அவ்வளோதான், இங்கே மேலே இந்த லிங்க் காப்பி பண்ணி உங்களை நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க, என் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். முடிஞ்சா வேலை முடிஞ்சா, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது தான்.
யாருக்கு வந்திருக்குப்பா? வந்தவங்க கை தூக்குங்க. ரெண்டு பேருக்கு வந்திருக்கு, மூணு பேருக்கு. ஓகே சூப்பர். இந்த மாட்டம் தான் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணி, இந்த மாட்டம் கெபாசிட்டி கிரியேட் பண்ணி, இந்த மாட்டம் தான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும். இந்த மாட்டம் உங்களுக்கு வந்துடும் அழகா. புரிஞ்சா? உங்களுக்கு என்னாச்சுமா? இப்பதான் கிரியேட் ஆயிட்டு இருக்கா? ஓகே. நீங்கம்மா சுபாஷினி, உங்களுக்கு நந்தினி வந்திருக்கா? சூப்பர். உங்களுக்கு ப்ரோ குரு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக ட்ராகன் ட்ராப் பண்ணுங்க. ட்ராகன் ட்ராப் வரலைன்னா அப்லோட ஃபைலில் போய் ஒன்றா அப்லோட் பண்ணுற மாட்டோம் ஆயிரும். அதுக்காக தான் நான் ட்ராகன் ட்ராப் பண்ண சொல்கிறேன். ட்ராகன் ட்ராப் வரலைன்னா கேளுங்க நான் எப்படி பண்ண சொல்லிதான். புரியல ஃபுல்லா? ஆ அப்படியும் போடலாம். அது உங்களால் போட முடியும்னா அப்படியே கூட ட்ராக் பண்ணி கூட போடுங்க. எப்படினாலும் போடலாம். வந்துருச்சா? இதே மாட்டம் இருக்கா? ப்ராசஸிங் வந்து இதே மாட்டம் வந்திருக்கா? லோடிங் ஆகிட்டு இருக்கா? ஓகே. அவர் என்ன கூகுள் லாகின் பண்ணிங்களா? சூப்பர். அந்த பாஸ்வேர்டெலாம் மனப்பணமாக வச்சுக்கோங்க, பார்த்துடவே மறந்துடாதீங்க சரிங்களா? எப்போனாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இது பண்ணிட்டா சொல்லுங்க. ஸோ அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸ் போங்க. மேலே செட்டிங்ஸ்ன்னு இருக்கா? பண்ணவங்க வந்தவங்க பண்ணுங்க. இந்த மாட்டம் வந்தவங்க செட்டப் வந்தவங்க மேலே செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம பாருங்கள், இந்த மெயின் இருக்கா, அது சேஞ்ச் ஆகிருக்கா? ஒரே நிமிஷம். இந்த லெஃப்ட் சைடில் பேஜஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் பேஜஸ்ன்னு இருக்கும், அந்த பேஜஸை கிளிக் பண்ணுங்கள். புரியுதா? திரும்பவும் சொல்கிறேன், இப்படி இருக்கா? இந்த மாட்டம் யாருக்கெல்லாம் வந்திருக்கு? எல்லாருக்கும் வந்திருக்கா? வந்தவங்க மேலே இப்படி செட்டிங்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. வந்திருக்கா? அதுக்கு லெஃப்ட் சைடில் பேஜஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. இந்த மாட்டம் வந்திருக்கா? கிட்டா பேஜஸ் புல்ட் அண்ட் டிப்ளாய்மெண்ட் இருக்கா? இதில் இங்கே பாருங்க கைஸ், இந்த சோர்ஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதை நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. டிப் இது வந்து சும்மா ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதில் வந்து இந்த பிரான்ச்சில் நன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி மெயினை சூஸ் பண்ணுங்க. மெயினை சூஸ் பண்ணிட்டு இங்கே சேவ் கொடுங்க. புரியுதா? ஸோ சேவ் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் அதுவே லோட் ஆகிட்டு வரும்னு நினைக்கிறீங்க. லிங்க் சேவ் பண்ணிங்களா கைஸ்? சேவ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 2-5 minutes வெயிட் பண்ணிவிட்டு இந்த லிங்க் அப்படி சேவ் பண்ணி இங்கே இருங்க. எனக்கு வந்துருச்சு பாருங்க, லிங்க் வந்திருக்கா? அது இந்த லிங்கை நான் கிளிக் பண்ணுறேன். எப்படி, என் வெப்சைட் வந்துருச்சா? சேஞ்ச் ஆகிருக்கு, வந்திருக்கா? இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு நான் காப்பி பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேன்னா நீங்களும் பார்த்துக்கலாம். புரியுதா? புரியுதாப்பா? புரியல இல்லை, திரும்ப நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்க, செட்டிங்ஸ் பேஜஸ் போயிட்டீங்களா? பேஜஸ் போயிட்டீங்களா? பேஜஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அந்த அதை மெயின் சேஞ்ச் பண்ணிங்களா? சேவ் பண்ணிங்களா? கொஞ்ச நேரம் விட்டிங்களா? இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுவோங்க, போய் மேலே போய் இப்படி ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். லிங்க் வந்திருக்கா? அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்கள் ப்ராஜெக்ட் வந்திருக்கா? அவ்வளோதான், அந்த மேலே அந்த லிங்கை காப்பி பண்ணுங்கள். அப்படியே காப்பி பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த வாட்ஸ்அப்பில் அவங்க கிளிக் பண்ணலாம், நீங்களே மொபைல்லே நீங்கள் பார்த்துக்கலாம். முடிஞ்சா? இவ்வளோதான்ப்பா ஹோஸ்டிங்கு, ஃப்ரீயாக இது பண்ணலாம். இதே தான் நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து ஒரு டொமைன் www.com வாங்கி இதையும் அதையும் இன்டெகிரேட் பண்ணலாம். அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள்.